நம்ம எந்த ஒரு செயலையுமே நம்பிக்கையோடையும் 100% ஈடுபாடோடையும் நம்ம செஞ்சாதான் கண்டிப்பாக அதோட பலன் நம்மளை வந்து அடையும். இது சுய வாழ்க்கையாகட்டும் பக்தி ஆகட்டும், நம்ம நம்பிக்கையோடு பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதோட பலனை பெற முடியும் அப்படின்றது இந்த உலகத்தோட நியதி. நான் ஏன் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். ஏன்னா நான் இன்றைக்கி இந்த நம்பிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு கதையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு தமிழ் சேனல். நான் உங்கள் சசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு நம்பினோர் கெடுவதில்லை. இது 1988 கீவா ஜெகநாதன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கங்கை கரையில் பண்டிதர் ஒருத்தர் கங்கை ஆற்றோட பெருமையை பற்றியும் அதில் நீராடுறவங்களுக்கு அவங்களோட பாவங்களை போக்கிக்கிற சிறப்பு பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தார். பல பேர் அவரோட புராணத்தை கேட்டு ரொம்பவே மகிழ்ந்து போயிருந்தாங்க. அப்போது கைலாயத்தில் சிவபெருமானை பார்த்து பார்வதி தேவி, கங்கையில் மூழ்கிற எல்லாருக்குமே பாவம் ஒழிஞ்சு நல்லகதி கிடைக்கும், அப்படின்னா நம்ம கைலாயத்தில் அத்தனை பேருக்குமே இடமே பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு சிவபெருமான், கங்கையில் மூழ்கிற எல்லாருமே தங்களோட பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு நம்புறது கிடையாது. புராணம் படிக்கிறாரே அவருக்கு கூட இந்த நம்பிக்கை இல்லை. யார் உண்மையாக நம்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் நிச்சயமாக இந்த கைலாய பதவி கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் பதில் சொல்கிறாரு. உடனே பார்வதி தேவி, கங்கையில் மூழ்கிறவங்க யார் உண்மையாக நம்பி மூழ்கிறாங்க, யார் நம்பிக்கை இல்லாமல் மூழ்கிறாங்கன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான், நான் உனக்கு அதை காண்பிக்கிறேன், வா பூலோகம் போகலாம். நாம் ரெண்டு பேருமே கிழவனும் கிழவியுமா மாறி கங்கை கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிழ வடிவங்களை எடுத்துக்கிட்டு கங்கை கரை ஓரம் போகிறாங்க. ரெண்டு பேருமே கங்கையில் மூழ்கி நீராடும் போது சிவபெருமான் உருவத்தில் இருக்கிற கிழவர் நீரோட அடிச்சுட்டு போயிடுறாரு. பார்வதி தேவியாக இருக்கிற கிழவி, என்னோட புருஷனை யாரும் காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கதறி அழுறா. புராணம் படித்த பண்டிதர் அங்கே வராரு. அம்மா, நான் உங்கள் கணவரை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி கங்கையில் இறங்குறாரு. அப்போ கிழவி, ஒரு பாவமும் செய்யாதவராக இருந்தால் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும், இல்லைனா முடியாது அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சொல்கிறா. பண்டிதருக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்லை. அதனால் தான் செஞ்ச பாவங்கள் எல்லாமே அவரோட நினைவுக்கு வந்துச்சு. அதனால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாமல் அந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்றுடுறாரு. கிழவியோட ஓலக்குரலை கேட்டு வேறு சிலரும் அங்கே ஓடி வராங்க. அவங்க கிழவரை மீட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கிழவி, ஒரு பாவமே செய்யாதவங்களால் மட்டும்தான் அவரை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அதை கேட்ட அவங்க எல்லாருமே ஒன்றுமே செய்ய முடியாமல் பின்வாங்கி நின்றுடுறாங்க. இந்த சமயத்தில் முரட்டு ஆள் ஒருத்தன் அங்கே வரான். கிழவியை பார்த்து, ஏனம்மா அழுகிறாய், உனக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. கிழவி எல்லாத்தையுமே சொல்கிறான். அதுக்கு அந்த முரடன் தான் கிழவரை காப்பாற்றுவதாக வாக்கு கொடுக்குறான். அதுக்கு வழக்கம் போல கிழவி, ஒரு பாவமே செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட முரடன் கொஞ்சம் கூட தாமதிக்காமல், நான் இப்போதான் இந்த பண்டிதர் படித்த புராணத்தை கேட்டேன், இந்த கங்கையில் ஒரு தடவை மூழ்கினாலே எல்லா பாவமுமே தொலையும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இதோ நான் ஒரு முழுக்கு போடுறேன், என்னோட பாவங்க எல்லாம் தொலைஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி முழுக்கும் போட்டுடுறான். அதுக்கப்புறமா நீந்தி போய் அந்த கிழவரை இழுத்துக்கிட்டு வந்து கரை சேர்க்கிறான். தங்களுடைய தரிசனத்தை காட்டி ஆசீர்வாதம் செய்தார்கள். சிவபெருமானும் பார்வதி தேவியை பார்த்து, பார்த்தாயா, இத்தனை பேர்கள் இருந்தும் ஒருவனை தவிர மற்ற எவருக்கும் நம்பிக்கை இல்லாமல் போயிற்று. ஏன், புராணம் படித்த பண்டிதருக்கே நம்பிக்கை இல்லையே. நம்பினோர் கெடுவதில்லை என்பதை இந்த ஒருவன் தான் நிரூபித்தான். அதனால் இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் கைலாயத்தில் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இது ஒரு குட்டி கதையாக இருந்தாலுமே இந்த கதையில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, எவ்வளோதான் அவங்க பக்திமானாக இருக்கட்டும், எவ்வளோ ஒரு திறமசாலியாக இருக்கட்டும், அவங்க அதை நம்பிக்கையாக ஈடுபாடாக செஞ்சால் மட்டும்தான் அந்த பலன் அவங்கள போய் சேரும்.
நம்பிக்கை இல்லாமல் அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா கடவுளால் கூட அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த குட்டி கதையில் பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.